பொங்கலுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அப்பா டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கிறேன். 2000 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 2000 ரூபாய் இல்லையே எனக்கும் என் மகனுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்னுடைய மனைவிக்கும் மகளுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டோம். அப்பா அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டோம். இது எல்லாமே 2000 ரூபாய்க்குள்ளேயே எடுத்துட்டேன். அந்த 2000 ரூபாயில் மீதி பணமும் இருக்குது. நம்மளுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா அப்பா டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தான் சரியான தேர்வாக இருக்கும். பரவாயில்ல, வெலைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, எல்லாமே ரேட் வெளியே விட இங்கே கம்மியாக தான் இருக்கு, நார்மலாக இருக்கு. நாளைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பதவிகளுக்கு தமிழ்நாடு தேர்வாணையின் மூலமாக தேர்வுகள் நடத்தப்பட்டு பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2016 அனைத்திந்திய அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளுக்கு தமிழ்நாட்டை சாராத, தமிழர் அல்லாத, இந்தியாவை சேர்ந்த எந்த மாநிலத்தவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அரசு பதவி வழங்கப்படும் என்கிற ஒரு அரசு உத்தரவு தமிழ்நாடு டிஎன்பிசியில் இருந்து வந்தது. அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தேன். டிஎன்பிசி அலுவலகங்களை முற்றுகையிட்டு வந்தோம். இந்த சூழலில் இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் அவரது கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் தற்போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு ரப்பர் கழகங்கள் போன்ற அரசு துறை நிறுவனங்களில் இனி தமிழ்நாட்டில் வேலைக்கு எடுக்கின்ற போது அந்த நிறுவனங்களே அவர்களை தேர்வு மூலமாக வேலைக்கு எடுக்க முடியாது. இனி தமிழ்நாடு தேர்வாணை குழுமத்தின் மூலம்தான் தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அரசு பணிக்கு நியமிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தை வரவேற்கிற அதே வேளையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களிடத்தில் ஏற்கனவே இருந்த சட்டத்திற்கான எஃபெக்ட் இருக்கக்கூடாது, அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். அதை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகனுடைய கவலையை இந்த அரசு கொள்ளும். ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு முழுவதுமாக வேண்டும் என்கிற உங்கள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் இனி வரும் காலங்களில் 100%க்கு 100% அரசு துறை நிறுவனங்கள், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், அரசினுடைய இதர அனைத்து நிறுவனங்களிலும் படிப்படியாக குறிப்பாக மாநகராட்சிகளிலிருந்து, நகராட்சிகளிலிருந்து, ஊராட்சி பதவிகள் நிரப்புவதிலிருந்து அனைத்திலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.